தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவராகியே கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக தூயோவான் எழுதி பரிசுத்திலிருந்து அதிகாரம் ஆறு உயிருள்ள இறை வார்த்தைகள் அறுபது முதல் அறுபத்து ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வளிக்கும் உணவு பற்றி கற்பித்து பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இதுபற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தையை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்கிற பேதுருவின் வார்த்தைகள் வெறும் சாதாரண வார்த்தைகள் அல்ல என் அன்பிற்குரியவர்களே அது ஒரு அனுபவம் ஆழ்ந்த அனுபவம் கடவுளின் மீது கொண்டிருக்கிற முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற அனுபவமாக அது அமைந்திருக்கிறது சமீபத்தில் இந்த நாட்களில் நான் ஒவ்வொரு வீடுகளாக சென்று இந்த பாஸ்கா தண்ணீரை தெளித்து குடும்பங்களை மந்திரித்து விட்டு வருகிறேன் ஒரு குடும்பத்திற்கு போனபோது கண்ட அனுபவம் மிக ஆழமாக என்னுடைய உள்ளத்திலே பதிந்தது அந்த வீட்டுக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தினுடைய தலைவர் மிக வேகமாக மேல் மாடியிலிருந்து இறங்கி ஓடி வந்தார் அவருடைய வீட்டில் வாயில் முன்பாக வந்து வாங்க ஃபாதர் வாங்க ஃபாதர் அப்படின்னு அன்போடு வரவேற்றார் மேலே போகின கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவரோடு பேச ஆரம்பித்தேன் தண்ணீர் மற்ற தேவைகளை எல்லாம் அவர் உடனடியாக நிவர்த்தி செய்தார் அப்போ கேட்டேன் எங்கே உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா நீங்களே போய் போய் எல்லா வேலையும் செஞ்சுருங்க அப்படின்னு கேட்டபோது ஃபாதர் உங்களுக்கு தெரியுமே இந்த கொரோனா காலகட்டத்தில் என்னுடைய மனைவி இறந்து விட்டார்கள் வயசு என்ன ஒரு முப்பத்தெட்டு அல்லது அதிகபட்சம் ஒரு முப்பத்தஞ்சு இருக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு தான் இருக்கும் இந்த கொரோனா தொற்று நோய் காலகட்டத்தில் என்னுடைய மனைவி இறந்து போய்விட்டார் இரண்டு பெண் பிள்ளைகள் அன்பிற்குரியவர்களே பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது ஆனால் விசுவாசத்தில் எந்த தளர்ச்சியும் இல்லை நம்பிக்கையில் எந்த குறைபாடும் இல்லை முழுமையான விசுவாசம் நம்பிக்கை அவ்வளவு கீழ்ப்படிதல் அப்பொழுது மிகுந்த துயரப்பட்ட நான் அந்த காட்சியை பார்த்து அவருடைய பெயர் ஜார்ஜ் ஜார்ஜ் இங்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்தேன் அவர் கிட்ட வந்தார் அவரை கட்டி தழுவிக்கொண்டு ஒரு சில நிமிடங்கள் அன்பிற்குரியவர்களை அப்படியே அவரை என்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டிருந்தேன் பிறகு இறுதியாக இரண்டு மூன்று தட்டு அவருடைய உடம்பில் அப்படியே பின்னாடி முதுகு பக்கமாக தட்டி கொடுத்து கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் ரெண்டு பெண் குழந்தைகள் ஃபாதர் இந்த பெண் குழந்தையில் இன்னொரு குழந்தை இருக்கிறாள்ல அவ சின்னவ அவருடைய கண்களில் கேன்சர் இருக்குது ஃபாதர் ஒரு கண்ணை நாங்கள் ஏற்கனவே ரிமூவ் பண்ணிட்டோம் இன்னொரு கண்லேயும் அந்த கேன்சர் பரவி இருப்பதாக சொல்றாங்க கொஞ்சம் வேண்டிக்குங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க கேட்பதற்கு மிகுந்த வருத்தமும் சோதனையுமாக இருந்தது அன்பிற்குரியவர்களே ஆனாலும் கூட அந்த மனிதர் அவ்வளவு கீழ்ப்படிதலோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கடவுள் முன்பாக நான் ஜபிக்கும் போது முழந்தால் படியிட்டு உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி ஜபிக்கிறார் என்றால் அவருடைய விசுவாசம் எந்த அளவிற்கு உறுதியானதாக இருந்திருக்க வேண்டும் பாருங்க நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடமென்றோ உள்ளன வாழ்வு தருவது தூய ஆவியானவர் ஊன ஒருபோதும் அவர் இடம் கொடுக்காமல் அந்த ஆவியானவர் மீது கொண்டிருந்த முழுமையான நம்பிக்கையை தான் என்னால் இந்த இடத்திலே உணர முடிந்தது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அவர் சொன்னாரு இரண்டு எட்டு மாத காலமாகிறது இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த தந்த ஆறுதல் தேறுதலை போல ஒரு நாளும் நான் உணரவில்லை என்று சொல்லி அப்படியே மலமளவன கண்ணீர் சிந்தினார் என் அன்பிற்குரியவர்களே சீடர்கள் சில பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி நீங்கள் என்னிடம் வர இயலாது அப்படின்னு சொன்னவுடனே அவரை விட்டு சில சீடர்கள் விலகிச் சென்றார்கள் ஆண்டவர் அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்கிறார் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்பொழுதுதான் அன்பிற்குரியவர்களை பேதொரு அருமையான இந்த வார்த்தைகளை சொல்கிறார் நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் அந்த இறைமகன் மீது மெஸ்ஸியாவின் மீது மீட்பரின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார்கள் திருத்துதர்கள் இந்த இடத்துல முதலாம் வாசகத்தில் அற்புதமாக குறிப்பிடப்படுகிறது யூதேயா கலிலேயா சமாரியா போன்ற பல இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள் திருச்சபை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி உற்றது அது தூய ஆவியினுடைய துணையினால் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருந்தது திருச்சபை வளர்ச்சி உற்று ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து அமைதியில் திளைத்து தூயாவியானவருடைய துணையினால் ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே வந்தது திருச்சபை எப்பொழுது விசுவாசம் மிகுந்து காணப்படுகிறதோ ஒவ்வொரு குடும்பமும் நம்பிக்கையில் ஊன்றி இருக்கிறார்களோ அப்பொழுது கடவுள் மீது கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையினால் ஒவ்வொரு நாளும் மக்கள் இந்த இறை விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பேத ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அதை பார்வையிடுகிறார் அப்பொழுது எட்டு ஆண்டுகளாய் முடக்குவாதத்தினால் படுத்த படுக்கையாக கிடக்கிறார் ஐனேயா என்கிற ஒரு மனிதர் அவரை பார்த்து ஐனேயா ஏசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார் எழுந்து உன் படுக்கையை நீரே சரிபடுத்தும் என்று சொன்னபோது அந்த இடத்தில் முடக்குவாதமுற்றவன் சுகம் பெறுவதை குணமடைவதை நாம் காணுகிறோம் அன்பிற்குரியவர்களே அப்பொழுது அதிகம் பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டார்களாம் அதே சூழ்நிலையில் தபித்தா என்கிற ஒரு பெண்மணி ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவள் ஒரு பெண் சீடராக இருந்தவள் அவர் நன்மை செய்வதிலும் அனுதினமும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் ஆண்டவருக்கு உகந்தவராக வாழ்ந்து வருகிறார் அப்படிப்பட்டவர் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு உடல் நலம் குன்றி இறந்து போகிறார் இறந்து போனவரை அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்க அவரை முழுமையாக குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தி அந்த சடலத்தை ஒரு மேல் மாடுக்கு கொண்டு போய் வைத்து எல்லாருமாக கூடியிருந்து ஜபிக்கிறார்கள் கண்ணீர் விட்டு அந்த பெண்மணிக்காக அழுகிறார்கள் இந்த காட்சியை புனித பேதொரு பார்த்த உடனே மிகுந்த வருத்தப்படுகிறார் ஒரு நல்ல விசுவாசி கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர் நன்மைகள் பல செய்தவர் இறக்க செயல்கள் புரிவதிலே மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தவரை இப்படி இந்த திரு அவை இழந்து தவிக்கிறதே என்று நினைத்தவர் ஆண்டவரிடத்தில் அந்த இடத்திலேயே உழந்தால் படியிட்டு நம்பிக்கையோடு ஜபிக்கிறார் ஜபித்து முடித்தவுடனே தபித்தா எழுந்திரு என்று சொன்னவுடனே அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது ஒரு அதிசயம் நடக்கிறது கண்களை திறந்து பார்த்து அந்த பெண்மணி எழுந்து அமர்வதை காணுகிறோம் ஆம் அன்பிற்குரியவர்களே கடவுள் மீது நாம் நம்பிக்கை முழுமையான விசுவாசம் இந்த வார்த்தைகள் தான் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன ஆமீன்

வாய் நீ பாறை தூத்தி திருமுதி தூது நீடி மாணிடுபோமிக்கு தருவி தூ ஆண்டவருங்களோடு இருப்பாராக எல்லாம் வண இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்துக் காப்பாராக ஆமை